الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي فرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من اهتدى فانما يهتدي لنفسه ومن ضل فانما يضل عليها ولا تزر وازرة وزر أخرى وما كنا معذبين حتى نبعث رسولا صدق الله المولانا العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم لا يحل دم امرئ مسلم إلا بإحدى ثلاث الطيب الزاني والنفس بالنفس والتارك لدينه المفارق للجماعة صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري ومسلم இவ்வயதத்தை படைத்து அதிலே கண்ணியத்துக்குரிய ஒரு படைப்பினமாக இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனிதனுக்கு உலகத்திலே உரிமைகளை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி அவனுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது சமூகத்தில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக வாழ்ந்தாலும் சரி, குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிலைமையிலும் அவனுக்கு ஒவ்வொரு உரிமைகள் இருக்கிறது. அதை பேணி நடக்க வேண்டும் என்பதை பற்றி தன்னுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாக சொல்லியும் செய்தும் காட்டிய எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாகட்டும். இறையில்லமா மஸ்ஜிதினிலே இஹ்திகாஃபுடைய நியத்துடன் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கும் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையின் மூலமாகவும் அவருடைய நபியின் சுன்னாவின் மூலமாகவும் எந்த விடயங்களை எல்லாம் ஒரு மனிதன் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை அந்த குர்ஆனின் மூலமாகவும் அவருடைய நபியின் சுன்னாவின் மூலமாகவும் காட்டியிருக்கின்றாரோ அப்படியான விடயங்களை தத்தமது வாழ்க்கையிலே அவசர அவசரமாக எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்தும் விலகியும் தூரமாகியும் நடந்து கொள்ளுமாறு அந்த குர்ஆனின் மூலமாகவும் நபியுடைய சுன்னாவின் மூலமாகவும் இறைவன் விளக்கி காட்டியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்களை விட்டு தவிர்ந்தும் விலகியும் நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியானாகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன், நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பெரும்பாலும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் நிறத்திலும் குணத்திலும் பூமியிலும் வித்தியாசமான இடங்களிலும் வாழலாம். ஆனால் ஒரு மனிதன் எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் சரி, அவருடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்றால் அவன் ஒரு தக்வாதாரியாக முத்தகீனாகத்தான் வாழ வேண்டும்.
அதுவே அவனுடைய இறுதி முடிவின் நலவாக இருக்கின்றது. எனவே நாம் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் சரி, வறுமை எம்மை பிடித்தாலும் சரி, செல்வம் எம்மை மூழ்கிவிட்டாலும் சரி, இறைவனை பயந்து தக்வாவுடன் வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருந்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது அவன் பல சந்தர்ப்பங்களை முகம் கொடுக்கக்கூடியவனாக மாறுகின்றான். உதாரணமாக, ஒரு மனிதன் வாழ்ந்து 10 வயதிலும் மரணிக்கிறான், 20 வயதிலும் மரணிக்கிறான், அதுக்கு இடைப்பட்ட காலங்களிலும் மரணிக்கிறான், அல்லது குடும்பஸ்தனாக மாறி அந்த குடும்பத்தை நடாத்தியதன் பின்னாலும் அவன் மரணிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தான் பேணிக்கொள்ள வேண்டிய, தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய உடலுக்கு, தன்னுடைய உரிமைகளுக்கு, அதே போன்று அடுத்த மனிதனுடைய உரிமைகளுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு சங்கைப்படுத்த வேண்டும், ஒரு மனித உரிமையை எவ்வாறு ஒரு மனிதன் தன்னிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆன் தெளிவாகவும் விரிவாகவும் பேசியிருக்கின்றது. இன்று உலகத்திலே அறிவாளிகள் 1000 கூடி ஒரு சபையிலே அமர்ந்து மனித உரிமைகளை பற்றி பேசினாலும் நிச்சயமாக சத்தியமாக அல் குர்ஆன் சொல்லக்கூடிய மனித உரிமையை எந்த மனிதனாலும் கொண்டு வர முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தெளிவான மனித உரிமைகளை இந்த அல் குர்ஆன் இந்த சமூகத்துக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் மனிதன் என்ற உரிமையை அடைகிறான், அவன் உயிர் வாழ அவனுக்கு உரிமை இருக்கின்றது. அவன் தனி மனிதனாக வாழ்ந்தாலும் நலவை எடுப்பதிலும் தீமையை எடுத்துக் கொள்வதிலும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் சமூகத்திலே வாடும் பொழுது அவன் செய்யக்கூடிய விபரீதத்தினால் ஏற்படக்கூடிய விடயங்களிலே சமூகத்துக்கும் உரிமை இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டால் அவன் பேசுவதற்கும் அவனுடைய நியாயத்தை எடுத்துக்காட்டுவதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கின்றது. அதை பற்றி இஸ்லாம் விரிவாகவே பேசியிருக்கின்றது. எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் கட்டமாக ஒரு மனிதன் மனிதன் என்ற உரிமையை அடைகிறான். அதை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு தெளிவுபடுத்துகிறான் என்று சொன்னால், யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பகும் அல்லதி خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدًا. ஏ மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய இறைச்சகனை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدًا, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்திருக்கிறான். உலகத்தில் வாழும் பொழுது அவன் பணக்காரன், இவன் படித்தவன், இவனுக்கு இவ்வாறுதான் சட்டம் அமைக்க வேண்டும், இவனுக்கு இவ்வாறுதான் சட்டம் அமைக்க வேண்டும், இவர் படித்த ஒரு மனிதர், இவருக்கு இஸ்லாத்திலே இவ்வாறுதான் இடம் கொடுக்க வேண்டும், இவருக்கு ஊரிலே இந்த இடத்தை தான் கொடுக்க வேண்டும், இவர் படிக்காதவர், எனவே இவர் மனித இனத்துக்கு அடங்காதவர் என்று பல கருத்துக்களை இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அரசனாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், அல்லது கோடான கோடி செல்வந்தனாக இருக்கட்டும், பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷரியத்துடைய பார்வையிலே, இஸ்லாத்தின் பார்வையிலே அனைவர்களும் மனிதர்கள் தான். அவன் நிறத்தில் வித்தியாசப்படலாம், கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், அல்லது அவன் உயரத்தில் வித்தியாசப்படலாம், உயரமானவனாக இருக்கலாம், கட்டையானவனாக இருக்கலாம். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வித்தியாசத்தை இன்று உலகத்திலே குர்ஆன் மாற்றி அமைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் மனிதன். உலகத்திலே ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து விட்டால் மனிதனாக அவன்
பிறந்தால் அவனுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும். சட்டமாக இருந்தாலும் சரி, கடமைகளாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூகத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அது ஊராக இருக்கட்டும், அல்லது ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாடாக இருக்கட்டும், பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை செய்வதற்கோ, அல்லது தன்னுடைய தொழிலை செய்வதற்கோ, அல்லது தன்னுடைய வியாபாரத்தை செய்வதற்கோ முன்வரும் பொழுது அவன் மனிதனிலே வித்தியாசப்படக்கூடியவனாக காணிக்கப்படுகிறான். அதாவது இவன் ஏழையா பணக்காரனா, இல்ல இவன் பெரிய பட்டம் பதவியோடு இருக்கிறவனா இல்லையா, இல்ல இவனுக்கிட்ட கொஞ்சமாவது பணம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு வித்தியாச கோட்பாட்டை இந்த மனிதர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஹஜ் செய்வதாக இருந்தால் ஒரே காபத்துல்லாவை தான் தவாப் செய்ய வேண்டும். தொழுவதாக இருந்தால் ஒரே இறைவனைத்தான் வழங்க வேண்டும். பள்ளியிலே வந்துவிட்டால் ஒரே சப்பில் தான் அமர வேண்டும். தோளோடு தோல் சேர்த்து, காலோடு கால் சேர்த்து, ஒன்றாக இருந்து ஒரு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதிலே வித்தியாசத்தை இறைவன் காட்டவில்லை. எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து விட்டால் அவனுக்கு மனித இனத்துக்கு எந்த உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டுமோ அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஒரு மனிதன் உயிர் வாழ உரிமை கொடுத்திருக்கிறது இஸ்லாம். அந்த மனிதன் உலகத்திலே ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் உரிமை கிடையாது. இதை பற்றி குர்ஆன் தெளிவாகவே பேசியிருக்கின்றது. அதாவது எம்முடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப பிள்ளைகள் ஹாபில் காபில் என்று இருவர் இருந்தார்கள். இவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் விடயத்திலே பிரச்சினைப்பட்டு ஹாபில் என்பவன் காபில் என்பவனை கொன்றுவிட்டார். இப்படி உலகத்திலே உலகம் படைக்கப்பட்டு முதல் முதலாக இடம்பெற்ற கொலை, முதல் முதலாக இடம்பெற்ற அநியாயம் அட்டூழியம் அதுதான். அந்த நேரத்திலே இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே விடயத்தை ஞாபகப்படுத்தி இந்த சமூகத்துக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இருக்கிறார். மின் அஜ்லி தாலிக், அந்த சம்பவம் நடந்ததே அந்த தவணை தொட்டும் கதபனா அலா பனி இஸ்ராயில், நாங்கள் பனி இஸ்ரேயர்கள் மீது கடமையாக்கி விட்டோம். அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், அதாவது யார் ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்வானோ ஃபகஅன்னமா கதலன்னாஸ ஜமீஆ, நிச்சயமாக அந்த மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்தால் அனைத்து மனித சமூகத்தை கொலை செய்தவன் போன்று ஆகிவிடுகிறான். இன்று உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி, தன்னுடைய பதவிக்காக வேண்டி, தன்னுடைய கௌரவத்திற்காக வேண்டி இன்று மனிதன் கொலை செய்கிறான். அது ஒரு மனிதனுடைய உயிராக இருந்தாலும் சரி. அல் குர்ஆன் எவ்வாறு சொல்கிறது என்று சொன்னால், கஅன்னமா கதலன்னாஸ ஜமீஆ, நீ ஒரு மனிதனைத்தான் கொண்டிருப்பாய், ஆனால் நீ முழு மனித சமூகத்தையும் கொண்டவனாக ஆகிவிடுவாய் என்பதாக அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனின் உயிரை மதிக்க வேண்டும், அவனுடைய உடைமைகளை மதிக்க வேண்டும், அவனுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும், அவனை நாங்கள் கண்ணியமாக சங்கையாக நடாத்த வேண்டும் என்பதையே அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை உயிர் வாழச் செய்வானோ, அவனுக்கு உதவி செய்து அவனுடைய நோய் நொம்பலங்களிலே அவனுக்கு உதவி செய்து அவனுடைய கஷ்ட துன்பங்களிலே கலந்து கொண்டு யார் ஒரு மனிதன் ஒரு மனிதனை வாழ வைப்பானோ, நிச்சயமாக சத்தியமாக அந்த மனிதன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் போன்று ஆகிவிடுகிறார். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் நஃபஸ அம்
முஃமினின் குர்பத்தன் மின் குர்பி துனியா, நிச்சயமாக யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு அவனுக்கு வாழ்வதற்கு உதவி செய்கிறானோ, அவனுடைய தொழில் ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் உலகத்திலே வாழும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொம்பலங்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த மனிதனுடைய கஷ்டங்களை நீக்கி அவனை எந்த மனிதன் உதவி செய்து இந்த உலகத்திலே வாழ வைப்பானோ, அந்த மனிதனுடைய கஷ்டங்களை எல்லாம் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைக்கிறான். அதாவது அவருடைய கஷ்டங்களை இல்லாமல் இருக்கிறான் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழும் பொழுது அடுத்த மனிதனுடைய உயிரையும் பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். திட்டங்கள் தீட்டப்படும். உலகத்திலே தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி இன்று பட்டம் பதவி நிற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, திட்டங்கள் தீட்டுவார்கள். ஆனால் அந்த திட்டங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் மாறிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், அல் குர்ஆன் சொல்லிவிட்டது, ஒரு மனிதனை வாழ வைத்தால் அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவன் போன்று ஆகிவிடுவோம். எனவே ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு ஒரு சமூகமோ ஒரு கூட்டமோ முன் வந்தால், அப்படிப்பட்டவைகளுக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக சத்தியமாக நாளை கியாமத்துடைய நாளையிலே பல மனிதர்களை கொண்ட பட்டியலிலே நாம் சேர்க்கப்படுவோம். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய உயிரை மதித்து அவனை வாழ வைக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக லஸ்த பிஹைரின் மின் அஹ்மரி வலா அஸ்வத், அதாவது கருப்பு வெள்ளை என்றவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்ல. ஒருவர் வெள்ளையாக இருந்தால்தான் இவர் சிறந்தவர். அப்படிப்பட்ட சட்டங்கள் உங்களிலே இல்லை. நிச்சயமாக யார் சிறந்தவர் என்று சொன்னால், இல்லா அந்த தஃபல்லஹு பித்தக்வா, யார் தக்குவாவுடையவர்களாக உலகத்திலே வாழ்வார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்படுகின்றது. ஆனால் நாங்கள் கல்வி இல்லாத காரணத்தினாலும், எம்முடைய சமூகம் சிந்திக்க தெரியாத காரணத்தினாலும் சில விடயங்களிலே மடையர்களாக மாறி வருகின்றோம். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களை கொண்டு குவிக்கும் கூட்டமாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. மனித உயிர்களை மதிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதலும் இறுதியுமான ஹஜ்ஜாகிய ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே வச்சு அரபாவுடைய மைதானத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்திலே பல விடயங்களை குறிப்பிட்டு காட்டினார்கள். அதிலே ஒன்றுதான் மனித உரிமை. அதிலே சொன்னார்கள், இன்ன திமாவுக்கும் அம்பாலுக்கும் ஹராபன் அலைக்கும், நிச்சயமாக உங்களிலே அடுத்த மனிதனுடைய இரத்தமும் அடுத்த மனிதனுடைய சொத்து செல்வங்களும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுவிட்டது. எப்படி கஹுருமதி யோமிக்கும் ஹாதா, அந்த அரபாவுடைய நாளிலே ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்வது ஹராமாக இருக்கின்றதோ, வஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா, அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே எப்படி ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்வது, அவருடைய பொருட்களை அபகரிப்பது எவ்வளவு ஒரு பாவமாக ஹராமாக இருக்கின்றதோ, அதே போன்றுதான் இன்றைய நாளிலிருந்து அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய நாளிலிருந்து நீங்கள் அடுத்த மனிதனுடைய உடைமைகளை பறிப்பதோ, அவருடைய உயிரை அவருடைய இரத்தத்தை ஓட்டுவதோ உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுவிட்டது என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அலா குல்லி ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்திலே நடந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக இன்றைய நாள் என்னுடைய காலுக்கு கீழால் புதைக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் ஒரு மனிதனை மதிக்காமல் வாழக்கூடாது, ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய சொத்தை மதிக்காமல் வாழக்கூடாது என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
உலகத்திலே வாழும் பொழுது நிச்சயமாக அடுத்த மனிதனை கண்ணியப்படுத்தியவர்களாக, அவர்களுடைய சொத்துக்களை உயிர்களை கண்ணியப்படுத்தியவர்களாக நாம் வாழ எம்மை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று சமூகத்திலே இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், ஒரு மனிதன் இருப்பான், அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடிய மனிதனை எம்முடைய கரங்களினால் அடித்தோ அல்லது அவர்களுக்கு கண்டித்தோ அவர்களை நாங்கள் நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அனுமதி கிடையாது. உங்களால் இயன்ற அளவு நலவை அவர்களுக்கு சொல்லுங்கள், நல்ல விடயங்களை எடுத்து கூறுங்கள், அவர் செய்யக்கூடிய தீமையை தெளிவாக எடுத்து காட்டுங்கள். உங்களால் இயன்றவரை வாயால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனிதன் தான் நேர்வழி பெறுவதும் தான் வழிகேட்டில் செல்வதும் அதற்கும் இஸ்லாம் உரிமை கொடுத்திருக்கிறது. மனிதா யார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வழியை எடுத்துக்கொள்கிறானோ அது அவனுக்குத்தான். யார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கெட்ட விடயங்களை வழிகேட்டை எடுத்துக்கொள்கிறானோ அது அவனுக்குத்தான். நிச்சயமாக பாவம் செய்த ஒரு மனிதனுடைய பாவ சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. ஒருத்தன் பாவம் செஞ்சானண்டா அவன் பாவத்தை நாங்க சுமக்க மாட்டோம், அவன் தான் சுமக்கணும். எனவே அவன் தீமை செய்தால் அது அவனுக்குரிய உரிமை, ஆனால் அவனுக்கு நல்லதை எடுத்து கூறலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தனி மனித உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. நலவை எடுப்பதும் தீமையை தடுப்பதும் எங்களுடைய கடமை, ஆனால் அவர்களுடைய உரிமைகளிலே நாங்கள் கை வைக்க முடியாது. நலவை எடுப்பது என்று சொன்னா அவர் எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொள்ளட்டும், அது அவருக்குத்தான் நலவு. அவர் தீயதை எடுத்துக்கொள்றாரா, தீயதை எடுத்துக்கொள்ளட்டும், நீங்க நல்லதை பத்தி சொல்லுங்க. ஆனா அவங்கள அவங்களோட உரிமைகளை மீறி அவர்களுக்கு அடிக்கவோ அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கவோ அல்லது அவர்களை இந்த ஊரிலோ அல்லது இந்த நாட்டிலோ அவர்களை மனிதன் இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் தள்ளிவிடக் கூடாது. இஸ்லாம் உரிமை கொடுத்திருக்கிறது, குர்ஆனை கொடுத்திருக்கிறது. இன்று குர்ஆன் இருக்கிறது, இது ஒரு மனித உரிமைதான். ஏனென்று சொன்னால் இறைவன் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னி ஹர்ரம்து குல்மா, நிச்சயமாக நான் அநியாயம் செய்வதை எனக்கே ஹராமாக்கி இருக்கிறேன். படைத்தவன் அல்லாஹ், ரப்புல் மாலிக், அப்படிப்பட்ட இறைவன் மனிதனை படைத்தாலும் அவனுக்கு அநியாயம் செய்வதை அவனே அவனுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், நாங்க யாரு அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்யறதுக்கு? நாங்க யாரு? பிறந்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கினாலும் அவனை அல்லாஹ் நாளுக்கு சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ போட போறான். எப்படி? ஒரு மனிதன் உலகத்துல வாழும் பொழுது அவன் நல்லது செய்து இறைவனை ஏற்றுக்கொண்டு நல்லதை செய்து வாழ்ந்தால் அவன் சொர்க்கம், அல்லது இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் ஏனோ தானோ ஒன்று உலகத்திலே வாழ்ந்து விட்டு மரணித்தால் அவனுக்கு நரகம். ஏன் அவனுக்கு நரகத்தை இறைவன் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் அநியாயக்காரனா? அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நான் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. ஆனால் நரகத்தில் போட்டால் எம்முடைய சிந்தனையின் பிரகாரம் அது அநியாயமே. ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டான், ஏதோ அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொள்ளல, அதுக்காக வேண்டி நரகத்துல போட்டுறதா? அப்படி என்றதுதான் எங்கட சிந்தனை. பெருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித உரிமையின் ஒரு பகுதியாக அல் குர்ஆனை அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ் ஒருபொழுதும் வமா குன்னா முஅத்திபீன, நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அதாபு செய்ய மாட்டோம், உங்களை நரகத்திலே போட மாட்டோம். ஹத்தா நபஅத ரசூலா, ரசூல்மார்களை அனுப்பி மார்க்கத்தை தெளிவுபடுத்தி இதுதான் நல்லது இதுதான் கெட்டது இதைத்தான் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லாத வரைக்கும் நாங்கள் உங்களை அதாபு செய்ய மாட்டோம். அதனால் தான் அல் குர்ஆனும் மனித உரிமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மனிதனை இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதாபு செய்ய வேண்டுமென்றால், அவன் தீமை செய்து அவனை நரகத்திலே போட வேண்டுமென்றால் இறைவன் நன்மை தீமையை தெளிவுபடுத்த வேண்டும். அது இறைவனின் உரிமை, அது கடமை. எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை ஒரு மனித உரிமையாக இன்று உலகத்திலே வழங்கியிருக்கிறான்.
இப்ப அல் குர்ஆன் வந்தாச்சு, எங்களுக்கு மனித உரிமைகள் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது, நன்மை தீமைகள் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இப்ப தீமை செய்தால் நிச்சயமாக அந்த மனிதன் நரகத்தை சென்றடைவார். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழும் பொழுது அடுத்த மனித உரிமைகளை மதிப்பதிலே நாங்கள் கருணை காட்டக்கூடியவர்களாக, சங்கேமிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், மனித உரிமைகளை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த ஊர்ல நான் தான் பெரியாள், இந்த ஊர்ல எனக்குத்தான் நடைமைக்குது, ஏன்ன பேரை சொன்னா இந்த ஊரே நடுங்கோணும் என்று யாரெல்லாம் இந்த உலகத்திலே அட்டூழியங்கள் செய்து, அநியாயங்கள் செய்து, பசாதுகளை செய்து வாழ்கின்றார்களோ, நிச்சயமாக இறைவன் குர்ஆனிலே அவர்களுக்கு ஒரு கூலியை சொல்கின்றான், இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு. யாரெல்லாம் உலகத்திலே அநியாயம் செய்து, அட்டூழியம் செய்து, மனிதர்களை மதிக்காமல், அவர்களை அபகரித்து, அவர்களுடைய உயிர்களை மதிக்காமல் யாரெல்லாம் வாழ்வார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இறைவன் சொல்கிறார் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனை கொண்டால் இஸ்லாமிய சட்டம், ஒரு மனிதனை கொண்டால் அவன் கொல்லப்பட வேண்டும். ஒரு மனிதனை கொண்டால் அவன் கொல்லப்பட வேண்டும். இது இஸ்லாமிய மனித உரிமை. அல்லது அவன் வேற ஏதாவது குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் செய்தால் அவனை சிறையிலே அடைக்கப்பட வேண்டும். இப்படி இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய உயிரை கைவிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. அடிப்பதாக இருந்தாலும் சரி, உரிமை கிடையாது. ஏனென்று சொன்னால், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலம் எவ்வாறு இருந்தென்று சொன்னால், இந்த உலகத்திலே மூன்றில் ஒரு பகுதியை ஆட்சி செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நீதமான ஆட்சி, அதற்கு பின்னால் இந்த உலகம் அதே போன்ற ஒரு ஆட்சியை இதுவரைக்கும் காணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நீதமான ஆட்சி செய்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், மிஸ்ர் நாட்டுடைய கவர்னராக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். மிஸ்ர் நாட்டிலே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஒரு கிபத்தி வாசியை அடித்து விடுகிறார். ஒரு கிபத்தி வாசிக்கு சவுக்கால் அடித்து விடுகிறார். இப்ப அந்த கிபத்தி வாசி யோசிக்கிறாரு, கவர்னர்த மகன் எனக்கு அடிச்சிட்டாரு, இப்ப நான் கவர்னர்த பேசி இதை முறையிட்டால் திரும்ப கவர்னரே எனக்கு அடிப்பார், அதனால இந்த பிரச்சனை எனக்கு தேவையில்ல, ஒரு மனித உரிமை மீறல் அங்க நடந்துச்சு. அப்ப அவரு பெசா மீக்கிறாரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னால மதீனாவுக்கு செல்றார். மதீனாவுக்கு சென்று பார்த்தால் அங்கு ஒரு அழகான ஆட்சி, நீதமான ஒரு ஆட்சி, அரசனுக்கும் ஒரே சட்டம், அடிமைக்கும் ஒரே சட்டம் என்ற ஒரு அழகான ஆட்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி இடம் பெறுகிறது. அதை பார்த்து இந்த கிபத்தி வாசிக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டு உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று, கலீஃபாவே, எனக்கு மிஸ்ரிலே இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றது, அந்த அநியாயத்தை கேட்பதற்கு எந்த ஒரு மனிதனும் முன்வரவில்லை என்பதாக சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமுட்டவர்களாக, அது கவர்னருடைய மகனாக இருந்தாலும் சரி, அவரை உடனே மிஸ்ரில் இருந்து மதீனாவுக்கு அழைத்தார்கள். அழைத்து இந்த மனிதனிடத்திலே சொன்னார்கள், உனக்கு இவன் எவ்வாறு அடித்தானோ அவ்வாறே இந்த இடத்திலே அவனை அடியும் என்பதாக. அந்த கிபத்து வாசி தைரியமாக அவருக்கு அடித்தார். உடனே அவருக்கு இவர் அடித்தார், இவருக்கு அவர் அடித்தார். சட்டம் முடிஞ்சது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அந்த சபையிலே, உலகத்திலே நிறத்திலோ குணத்திலோ அல்லது குலத்திலோ அல்லது நாடு நாடாகவோ வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் மனிதன் என்பவன் ஒரே ஒருவன் தான். அந்த மனிதனுக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டுமோ, அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள்.
பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமைகள் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை, அதை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுக்கு வார்த்தை சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஒருமுறை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு காட்டரபி வந்து ரசூலுல்லாஹை பார்த்து ஏனோ தானோ என்று தன்னுடைய மோசமான வார்த்தைகளால் ரசூலுல்லாஹை திட்டுகிறார். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் கொதித்து எழுந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ், ஆம் என்று சொல்லி விடுங்கள், இவருடைய தலையை எடுத்து விடுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவ், அவரை விட்டு விடுங்கள், அவருக்கு ஒழுங்கும் செய்ய வேண்டாம். ஃபஇன்னஹு லிஸாஹிபில் ஹக்கி மகாலா, நிச்சயமாக அந்த மனிதனுடைய ஒரு சொத்து என்னிடத்திலே இருக்கிறது, எனவே அதை கேட்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை இறைவன் குர்ஆனிலே சொல்கின்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூய் மினல் கௌலி இல்லா மன் துலிம். நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு ஏசவோ பேசவோ சுதந்திரம் கிடையாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஏசுவதற்கும் பேசுவதற்கும் உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே, அது எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் என்று சொன்னால், தன்னுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டால், தனக்கு அநியாயம் நடந்தால், அதை கேட்பதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வார்த்தை சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூ, கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லா மன் துலிம், அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம்தான் அந்த வார்த்தைகள் பேச முடியும். அவனுக்கு பேசலாம், ஏசலாம், அது அரசனாக இருக்கட்டும், பட்டம் பதவியில் இருக்கக்கூடியவனாக இருக்கட்டும், தன்னுடைய உரிமை மீறல்கள் நடந்தால் அதை கேட்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது, வார்த்தை சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எம்முடைய சமூகம் இருக்கிறது, இப்படிப்பட்ட சுதந்திரத்தை நினைத்து ஏனோ தானோ என்று பாவம் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தனி மனித உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, எனக்கு எதுவும் செய்யலாம் என்று நினைக்க முடியாது. அந்த பாவங்களிலே ஒரு பாவத்தை இறைவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சமூக உரிமையாக கொடுத்திருக்கிறார். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கானா ஃபாஹிஷா, நீங்கள் ஜினாவை நெருங்க வேண்டாம், அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சமூகத்துக்கும் அது கெட்ட ஒரு விடயம் என்பதாக சமூக உரிமையை ஜினாவிலே இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒருத்தன் விபச்சாரம் செய்தால் அதை ஒரு சமூகம் கேட்டே நிற்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பது சமூகத்தின் உரிமை. விபச்சாரத்தை பற்றி இஸ்லாம் விபச்சாரத்துக்கு முன்னால் உள்ள கட்டங்களையும் பேசியிருக்கிறது. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வது என்பது ஒரு ஆணும் பெண்ணும் கடைசி இறுதி இன்பம் அடைவது, தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை திறந்து இறுதி இன்பம் அடைவது ஜினா. ஆனால் இதற்கு முன்னால் உள்ள கட்டங்களையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. பார்வையிலிருந்து, கேள்வியிலிருந்து, பேச்சிலிருந்து ஜினா இருக்கின்றது, அவைகளை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அப்படியும் மீறி ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனை பார்த்து கொண்டிருப்பது சமூகத்தின் கடமை அல்ல, சமூகத்தின் உரிமை அவனை தடுப்பது. இந்த விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணமான ஒரு நிலைமையிலே மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்னுடைய சமூகம் மூன்று விடயங்களை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், மூன்று விடயங்களை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், இது பாவமே இல்லை என்ற மாதிரி. அதில் ஒன்றுதான் வட்டி, வட்டி எடுப்பதும் தின்னுவதும், வட்டியை கொடுப்பதும் சாட்சி சொல்வதும். இன்றைக்கு நாங்க என்ன சொல்றோம், பேங்க்ல போனா செய்ய வழி இல்லை, ஏதோ ஒரு முறையில வட்டி எங்களுக்கு வந்து கொண்டுதான் நீக்குது, எங்களுக்கும் வட்டிக்கும் தொடர்பில்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது என்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். அடுத்ததாக சொன்னார்கள் இசை, இசை இருக்கின்றதே, இசையும் மனிதர்களும் இணைந்து விடுவார்கள். எங்களிருந்து மரணிக்கிற மனிதன் வயோதிபன் வரைக்கும் இசையோடு இணைந்து பிணைந்திருப்பார்கள். கேட்டா சொல்லுவாங்க, சின்ன புள்ளையில டொய் சாமன்ல இருந்து, எங்கட போன்ல இருந்து, எங்கட பிள்ளைகளுடைய பாடசாலைகளிலிருந்து
இசை என்று இணைக்கப்பட்டு விட்டது. இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, நியூஸ் போறதா இருந்தாலும் இசை தேவை. எந்த அளவுக்கு எங்க சமூகம் தள்ளப்பட்டுட்டு இன்றைக்கு அது இல்லாம இயக்கியலாவே என்ன செய்ய என்ற நிலைமைக்கு எம்முடைய சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. மூன்றாவது வினா விபச்சாரம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், விபச்சாரம் என்று ஒரு காலம் வரும், அதையும் இவர்கள் ஹலாலாக்கிக் கொள்வார்கள். ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம், என்ன செய்ய, இப்படித்தான் பழகுவோம். இல்லாட்டி இந்த உலகத்துல வாழ ஏலா என்ற நிலைமைக்கு வாழ்வர்களும், ஒரே குடும்பம் தூரத்து சொந்தம் என்ற நிலைமையிலே இன்று வயோதிபர்களும், விபச்சாரம் சர்வ சாதாரணமாக பூமியிலும் தரையிலும் வானத்திலும் கடலிலும் கூட இன்று நிறைந்து விட்டது. விபச்சாரம் அதை விட்டு எங்களால் தூரமாக முடியாது என்ற நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்தின் உரிமை விபச்சாரம் செய்வதை தடை செய்வது. ஒரு ஊர் இருக்குமா, அந்த ஊர்ல நிர்வாகத்துக்கு கட்டுப்படுறது ஒரு மனிதனுடைய கடமை. அந்த நிர்வாகத்தை மீறி விபச்சாரம் செய்தால் அவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும். அவன் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் அவனுக்கு 100 கசையடிகள் அளிக்கப்பட வேண்டும். திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும், கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை என்றாலும் ஒவ்வொரு ஊர்களிலும் சில சில விடயங்களை தண்டனையாக உருவாக்கி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எம்முடைய சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விபச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கு வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன நினைவென்றால், தான் திருமணம் முடிக்கும் வரைக்கும் எதுவும் செய்யலாம், திருமணத்தின் பின்னாலதான் எங்களுக்கு சட்டம் என்ற ஒரு நிலைமைக்கு வாலிபர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய பயணமாக இருக்கட்டும், அவர்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அவர்கள் குடும்பத்திலே வாழக்கூடிய சூழல்களாக இருக்கட்டும், இன்று விபச்சாரத்திலே மனிதர்கள் அதை விட்டா எங்களால ஏல, அந்த விபச்சாரமும் எங்களை கலந்துட்டு என்ன செய்ய, ஒன்றும் செய்யலா, இப்படித்தான் வாழணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழும் பொழுது தனி மனிதனாக இருந்தாலும் சமூகத்திலே வாழ்ந்தாலும் சரி, சமூக உரிமைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக, அடுத்த மனிதனின் சொத்து உயிர்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து, மனித உரிமைகளை பேணி இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய நல்லடியார்களாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய சகல விதமான பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உரிமைகளை நீ எமக்கு தந்தல் புரிவாயா. யா அல்லாஹ், அடுத்த மனிதனுடைய உரிமைகளை பேணி நடக்கக்கூடிய மனிதர்களாக எம்மை மாற்றுவாயா. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையிலே உன்னுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களிலே எம்மை சேர்த்தல் புரிவாயா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே மரணிக்கும் பொழுது நீ பொருந்திய உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடைந்த நல்லடியார்களாக எம்முடைய உயிர்களை கைப்பற்றுவாயாக. ஆமீன், ஆமீன். வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.